ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம இட்லி மாவில் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் வாங்குறதுக்கு போல் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே தோசைக்கடலில் போட்டுட்டு இட்லி மாவு இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸ் வந்து ஊற்றாப்ப மாதிரி ஊற்றிருக்கலாம் இதில் வந்து நாலு செய்ய முடியும் ஸோ நாலு ஊற்றிக்கிறேன் அது நல்லா முன்னாடியும் பின்னாடியும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருக்கணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் அல்லைனா பீஸா சாஸ் ஏதாச்சும் ஒரு சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கேப்சிகம் கேப்சிகம் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஒரு நாலு பீஸ் எல்லா மினி பீஸாலேயும் போட்டுக்கலாம் கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நாலு அப்புறம் கொஞ்சமாக கேரட் திருக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ கேரட் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் வந்து உங்களால் அந்த குட்டி பீஸாவில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க அப்புறம் அரை அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டால் சூப்பரான பீஸா ரெடி ஆகிடும் இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சதால் அந்த ஹீட்டில் வந்து அந்த பீஸா வந்து சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சா போதும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நம்ம கடையில் வாங்கி மைதாவில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க